வணக்கம். புதுச்சேரி மாநகர நிலைத்தப்பு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தனது சொந்த செலவில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 10 கிலோ இலவச அரிசியினை வழங்கி உதவினார். இதனை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரின் துணைவியார் நான்சி ரிச்சர்ட்ஸ் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழக பகுதிகளில் தொடர்ந்து 20 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதில் பல லட்சம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநகர நெளித்தப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் தனது சொந்த செலவில் நெளித்தப்பு தொகுதியைச் சேர்ந்த 10,000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்க திட்டமிட்டார். இதில் முதல் கட்டமாக இந்த பணிகள் புதுச்சேரி நெளித்தப்பு ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. பின்னர் பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இலவச அரிசியானது தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நெளித்தப்பில் உள்ள ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த துவக்க நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரின் துணைவியர் நான்சி ரிச்சர்ட் ஜான்குமார் பொதுமக்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மதன்குமார், ஜான், செந்தில், மாறன், ஜெரி, தயாள், வேலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மதன அப்படியே அங்க பாருங்க மதன் புதுச்சேரி மாவட்ட உரிமையியல் முதன்மை நீதிமன்ற நீதிபதி கிறிஸ்டியனை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். வாரிசு உரிமை சான்றிதழ்களை நீதிமன்றம் மூலம் பெறுவதை மாற்றிய அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1,000-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வாரிசு உரிமை சான்றிதழ்களை நீதிமன்றம் மூலம் பெறுவதை மாற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க புதுச்சேரி அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையை உடனே திரும்ப பெற வேண்டும். இது வழக்கறிஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இதனை கண்டித்தும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை அரசாணையை காரணம் காட்டி வழக்கை விசாரணை எடுக்க மறுக்கும் முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதியை கண்டித்தும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொதுக்குழுவை கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நாள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுவையில் 13 நீதிமன்றங்களைச் சேர்ந்த சுமார் 1,000 வழக்கறிஞர்கள் இதில் பங்கேற்றனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. வாரிசு பெறுவதற்கு தாசில்தாரருக்கு சப்கலெக்டர் அவர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அரசாணையை அரசானது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது அந்த அரசாணையின் மூலம் வழக்கறிஞர்களுக்கு தொழில் செய்வதற்கும் வழக்காளிகளுக்கும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த ஒரு அரசாணை. அது அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வழக்கறிஞர்களுக்கு பெரிதும் பாடுபடுகின்ற அந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்கள் பொதுக்குழு மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதன்மை உரிமையியல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி அவர்கள் அந்த வழக்குகளை தள்ளி போட்டு மேலும் வழக்காளிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிக இடர்பாடுகளை தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருப்பதனால அவரை கண்டித்தும் அவரை இந்த நீதிமன்றத்திலிருந்து மாற்றும் வரை தொடர்ந்து அந்த நீதிமன்றத்தை புறக்கணிக்கிறது என்றும் பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானித்து இதற்கு அனைத்து நீதிமன்றங்களும் புதுவையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இன்று ஒரு நாள் மட்டும் புறக்கணித்து
நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பங்கேற்று கட்சியினரின் குறைகளை கேட்டறிந்தார். புதுவை மாநில பாஜக கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளின் குறை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகியின் குழந்தைக்கு மருத்துவ நிவாரண உதவி கேட்டு காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இதுபற்றி முதலமைச்சரிடம் பேசி நிவாரண உதவித்தொகை பெற்று தருவதாக உரியவர்களிடம் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது காமராஜ் நகர் தொகுதி சாரம் வார்டு பாஜக பொறுப்பாளர்கள் ஸ்கைசாட் ரவி என்ற ராஜாராம் உடன் இருந்தார். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து வித பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடைபெற தொடங்கியது. புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்று அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் கடந்த 1.5 வருடமாக எந்த விதமான சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடக்காமல் இருந்தது. இந்த நிலையில் அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜை நடந்தது. தொடர்ந்து பக்தர்களுக்காக சிறப்பு பூஜைகள் நடத்த தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. மேலும் விநாயகருக்கு அர்ச்சனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையொட்டி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜை துவங்கப்பட்டது. மணக்குள விநாயகர் கோயில் தலைமை சிவாச்சாரியார் கணேஷ் குருக்கள் கணபதி ஹோமத்தை துவக்கி வைத்தார். இதையடுத்து அனைத்து அர்ச்சனைகளும் ஆலயத்தில் நடைபெறும் என்பதை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு வருவதையொட்டி மணக்குள விநாயகர் புகழ்பெற்ற கலண்டர் அச்சடிக்கும் பணி நடந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மீண்டும் சாய்தள சாலை வசதி அமைக்கப்பட்டு வருவதால் அந்த சாலை ஒருவழி சாலையாக மாற்றப்பட்டது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் முக்கிய சந்திப்பாக விளங்கும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் மழை காலங்களில் அதிக அளவில் குட்டை போல தண்ணீர் தேங்குவதால் சந்திப்பின் 4 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் அண்ணா நகர் சாலை சந்திப்பில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த தார் சாலை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றி மழைநீர் எளிதாக வடியும் வகையில் சாய்தள சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு 1 வாரத்துக்கு முன்பு மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்பட்டது. இதனால் அண்மையில் பெய்த மழையில் ஓரளவுக்கு அந்த பகுதியில் மழைநீர் வடிந்து போக்குவரத்துக்கு சிரமமின்றி இருந்தது. இருப்பினும் நெளித்தொப்பு சந்தை காரமணி குப்பம் சாலை சந்திப்பிலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் செல்லும் இடைப்பட்ட பகுதியில் அண்ணா நகர் சாலைக்கு இடதுபுறத்தில் மழைநீர் வடிவதில் காலதாமதம் ஏற்பட்டது தெரிய வந்தது. அங்கும் தார் சாலையை பொக்லின் இயந்திரம் மூலம் பெயர்த்து அகற்றி சாய்தள வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுப்பையா சிலையிலிருந்து நெல்லித்தப்பு சந்தை வழியாக இந்திரா காந்தி சதுக்கம் நோக்கி வரும் வாகனங்கள் காராமணிக்குப்பம் சாலை சந்திப்பு வந்தவுடன் வலது புறமாக திரும்பி ஒரு வழிப்பாதை வழியாக இந்திரா காந்தி சதுக்கம் வரை தற்காலிகமாக மாற்றிவிடப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போக்குவரத்து காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்களை வரிசைப்படுத்தி அனுப்பி வருகின்றனர். மேலும் அடுத்த பலத்த மழை வருவதற்குள் ஆங்காங்கே வாய்க்காலில் உள்ள அடைப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை சாரம் வார்டு பாஜக பிரமுகர் ரவிக்கு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதி சாரம் வார்டு பாஜக பிரமுகரும் ஸ்கைசாட் இயக்குநருமான ரவி என்ற ராஜாராம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அவர் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியர் லதா ஜான்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆசி பெற்றார். மேலும் நெல்லித்தப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ரவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் இணைந்து கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ரவீந்திரன், கேபிள் டிவி, ராகவா டிவி பாலன், பிருந்தாவனம் வார்டு பொறுப்பாளர் கோகுல கண்ணன், வெங்கடா நகர் வார்டு பொறுப்பாளர் அஸ்வின் குமார், போர்வெல் சரவணன், தேவராஜ், கிருஷ்ணா நகர் வார்டு பொறுப்பாளர் அருள்பாபு, கார்த்தி, மோகன்தாஸ், சேட்டா, நடராஜ், பவித்ரன், மணிகண்டன், சந்தோஷ் மற்றும் அனைத்து மகளிர் அணி ரவிக்கு சால்வை அணிவித்தனர். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு இரவு விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சாரம் சுகுமாரன், முருகன், சாமிநாதன்,
ஞான பிரகாசம் நகர் ரமேஷ், தென்றல் நகர் ரவி, கோபி, முருகானந்தம் மற்றும் சாரம் அஜய் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதால் புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தி வைத்த உத்தரவு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது குறித்த வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் இடஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. விரைவில் ஆணையமும் அமைக்க உள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் 4 மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது என்றார். தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பதால் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று அப்பொழுது நீதிபதிகள் கூறினர். அதை ஏற்றுக்கொண்டு மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதால் வழக்குகளை திரும்ப பெறுவதாக கூறினர். அதை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்குகளை திரும்ப பெற அனுமதித்தனர். மேலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளதால் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படி ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தடுப்பூசி போட வந்த மருத்துவ பணியாளர்களிடம் மூதாட்டி சாமி வந்து ஆடிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மூத்த தம்பதியர். இந்த இருவருக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ பணியாளர்கள் தொற்று தடுப்பூசி செலுத்த அவர்களது இல்லத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்கள், எங்களுக்கு எந்தவித தடுப்பூசியும் வேண்டாம், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என மருத்துவ பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவர்களை மருத்துவ பணியாளர்கள் கட்டாயப்படுத்தியதால் அப்பொழுது அந்த மூதாட்டிக்கு திடீரென சாமி வந்தது. இதில் அதிர்ச்சி அடைந்த மருத்துவ பணியாளர்கள் செய்வது அறியாமல் அங்கிருந்து வேகமாக தப்பித்து ஓடினர். இந்த நிகழ்வு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாகவும் வைரலாகவும் பரவி வருகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி ஆராய்ச்சி குப்பம், கீழ் பரிக்கல்பட்டு உள்ளிட்ட கிராம மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் எல்லை பகுதியான கீழ் பரிக்கல்பட்டு, ஆராய்ச்சி குப்பம், கொம்பந்தான்மேடு ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. அவ்வாறு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் வழிகாட்டுதலின் பேரில் முன்னாள் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வாசுகி மாறன் தலைமையில் பரிக்கல்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சுப்பிரமணி, வரதராஜ், ராஜா, பிரதீப், மனு, பிரவீன், செந்தமிழ் செல்வன், பாரதி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு அரசூர் மற்றும் கோபாலன் கடை பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். மதிய உணவு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரிசி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் அமைந்துள்ள தொடக்கப்பள்ளி, கோபாலன் கடை அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அரிசி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழ் அரிசி வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர், ஆசிரியைகள் மற்றும் பாஜக தொகுதி தலைவர் தியாகு, தொகுதி பொதுச் செயலாளர் இளவரசன், முனுசாமி, சுதாகர், குமார், ரவி, சங்கர், பாபு
ஆர்னஸ்ட் ராஜ், பாஷா, அருண்குமார் உட்பட அமைச்சரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மற்ற மாநிலங்களில் இருப்பது போன்று புதுச்சேரியில் மிக உயரமான தேசிய கொடி கம்பம் அமைக்கப்பட உள்ளது. இந்திய நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் உயரமான கம்பத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. அதே போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மிக உயரமான கம்பத்தில் தேசிய கொடியை அமைத்து பறக்கவிட மாநில அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்கான இடத்தை ஆய்வு செய்ய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காந்தி சதுக்கம் அருகில் உள்ள நேரு சிலை வளாகத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது நேரு சிலைக்கு அருகில் உயரமான கம்பம் அமைத்து அங்கு தேசிய கொடியை ஏற்படுத்தி பறக்கவிட வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னதாக அவர் கருவடிக்குப்பம் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் காமராஜர் மணிமண்டப வளாகத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ச்சியாக முதல்வர் ரங்கசாமி பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் துறையில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள பொது சேவை மையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா, AKD ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இயற்கை மருத்துவ படிப்புக்கு புதுவை மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி சென்டாக் அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களிடமிருந்து இயற்கை மருத்துவ மற்றும் யோகா மருத்துவ பட்டப்படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த விண்ணப்பங்களை www.tnhealth.org என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் இந்த விண்ணப்பங்களை வெள்ளிக்கிழமை மாலை 5:30 வரை அனுப்பலாம். மேலும் இந்த விண்ணப்பங்களை சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் உள்ள ஹோமியோபதி இயக்குநரகத்தின் செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். மற்றொரு விண்ணப்பத்தை புதுவை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் செயல்படும் சென்டாக் ஒருங்கிணைப்பாளருக்கு அனுப்ப வேண்டும். இந்த படிப்பில் சேர்வதற்கு இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல் உடன் மற்ற பாடங்களை படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது என புதுவை மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலை பாதுகாப்பு பணியில் மிக சிறப்பாக பணியாற்றிய தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், அரசு சாரா நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரை ஊக்குவிக்கும் பொருட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் விருதுகள் மற்றும் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சாலை பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க சேவைகள் செய்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த விருதுகளை பெற தகுதியானவர்கள். குறிப்பாக நிறுவனம் அல்லது தனிநபர் தாங்கள் மேற்கொண்ட சிறப்பான சாலை பாதுகாப்பு செயல்பாடுகளை அதற்கான படிவத்தில் போக்குவரத்து துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதி உடைய நிறுவனங்கள், தனி நபர்கள் விருது பெறுவதற்கான தங்களது முன்மொழிவு திட்டங்களை புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகத்தில் வரும் 15 தேதி மாலை 4 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விருது பெறுவதற்கான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதிகபட்சமாக தகுதியான 5 நிறுவனங்கள் அல்லது தனி நபர்கள் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்கப்படும். இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை transport.py.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 33 நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 128,998 நபர்கள் தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 21 நபர்களுக்கும், காரைக்காலில் 4 நபர்களுக்கும், மாஹேவில் 8 நபர்களுக்கும் என மொத்தம் 33 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாநிலத்தில் தற்போது 299 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் புதுவை மாநிலத்தில் இதுவரை 128,826 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 128,998 நபர்கள் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கொரோனா தடுப்பூசி முதல் தவணை 764,324 பேரும், இரண்டாம் தவணையாக 477,132 பேரும் செலுத்தியுள்ளனர். மொத்தமாக புதுவை மாநில அளவில் 12,41,456 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.